எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட் இந்த பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்ஜில்லா மைனஸ் ஒன் சமீபத்தில் தியேட்டர்ல வெளிவந்த ஒரு ஜாப்பனீஸ் மூவி இந்த படம் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதாவது காட்ஜில்லா ஃப்ரெஞ்சைஸ்லேயே காட்ஜில்லா ஒன்றுக்கு அப்புறமா வெளிவந்த எந்த ஒரு காட்ஜில்லா படமும் ரசிகர் மத்தியில் பெரிய வரவேற்பு கிடைக்கல ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஜாப்பனீஸில் எடுக்கப்பட்ட இந்த காட்ஜில்லா படம் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ரொம்பவே பயங்கரமாக மேக் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் தான் காட்ஜில்லாவுக்கு அதிக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கும் அதாவது நீங்கள் லாஸ்டாக வெளியே வந்த அண்டு காங்கு நியூ எம்பயர்லாம் பார்த்தீங்கன்னா கேமிரோல் பண்ண கணக்கு தான் மிஞ்சி போனால் ஒரு எட்டு நிமிஷம் கூட நம்ம காட்ஜில்லாவாக அந்த படத்தில் பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அற்புதமாக மேக் பண்ணியிருந்தாங்க உலக அளவில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்ச ஒரு படமாக இந்த படம் மாறி இருக்கேன் வர்த்தக ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படம் இந்த காட்ஜில்லா மைனஸ் ஒன் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்கார் அவார்டுமே இந்த படம் வாங்கியிருக்கு முதல் முறையா காட்ஜிலா படத்துக்கு ஆஸ்கார் கொடுத்துருக்காங்கன்னா அது இந்த காட்ஜிலா மைனஸ் ஒன் மட்டும்தான் பெஸ்ட்டு விஷுவல் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரியில இந்த படத்துக்கு ஆஸ்கார் அவார்டு கிடைச்சிருக்கேன் ஸோ கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பாக்கலாம் கண் தான் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை ஸோ தமிழ் எப்படி வருமா வராதா அப்படின்றது தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருந்தது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதுக்கான ஒர்க்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கூடிய விரைவில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ எதிர்பாராத நேரத்தில் திடீர்னு ஸ்டீம் பண்ணி முடிச்சுட்டாங்க நெட்ஃப்ளிக்ஸில் இப்போதைக்கு தமிழில் இப்போ இந்த படம் அவைலபிளாக இருக்கு தமிழ் ஹிந்தி இங்கிலீஷ் ஜாப்பனீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக நாலு லாங்குவேஜ்ல இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்டீம் பண்ணி முடிச்சிட்டாங்க இந்த காட்ஸுலாம் மைனஸ் ஒன் தமிழ் அட்பில இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிள் இருக்கு இது வரைக்கும் பார்க்கல உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள் ஆனால் நீங்கள் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக இந்த படம் வருத்தா இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை ஸோ நானுமே இது வரைக்கும் பார்த்ததில்லை இதுக்கப்புறமா தான் பார்க்க போகிறேன் ஏன்னா தமிழ் அப்படி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்துருச்சு இதுக்கப்புறம் தான் பார்க்க போகணும் தெலுங்கு இல்லையா அப்படின்னு கேட்பீங்க தெலுங்குலமே வரப்போகு கூடிய சீக்கிரம் அதை ஆட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம்